வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருது வருடம் வைகாசி மாதம் ஒரு மாத காலத்திற்கு சிம்மராசி என்பது பல பலனை கூற உள்ளேன். என்ன சிம்மராசி அன்பர்களே, கண்டசனியில் இருக்கிறீங்களே சார். நீங்கள் கண்டம்னாலே யாரால் கண்டம்? கல்யாணமானவங்களுக்கு மனைவியால் கண்டம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காதலியால் கண்டம். ஆமாம், ஆணாக இருந்தால் காதலி, பெண்ணாக இருந்தால் காதலன். என்ன கண்டமோ கண்டையா, பார்த்து நடந்துக்கையா, இல்லைன்னா போய் காவல்துறையில் பஞ்சாயத்து பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். எதிரோட்டு பொண்ணு கண்ணடிக்கிறாளேன்னு நினைக்கவே கூடாது, அது தூசி உழுந்துதான் அடிச்சிருக்கும். நீ காதல்னு நினச்சி காதல் வேலத்தை பாட்டு பாடக்கூடாது. ஏன்னா கண்டச்சனி ஏழாம் இடத்துக்கு வந்தால் அதுக்கு பேர் கண்டசனி. ஏழாம் இடம்ன்றது என்ன? மாது. ஒரு மனிதனுடைய காமம் அங்கே இருக்குது, காதல் அங்கே இருக்குது, காதல் உணர்வு இருக்குது, காம உணர்வு இருக்குது, சமூகம் அங்கே இருக்குது. உங்களுக்கும் சமூகத்துக்கு சண்டை வருது ஐயா, நேராக உங்கள் வீட்டு எதிர் வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு சண்டை வருது. அவன் பைக் பார்க்கிங்களே, நீங்கள் நிப்பாட்டுறீங்க, உங்கள் பைக் பார்க்கிங்களே, அவன் நிப்பாட்டுறான், இந்த சண்டையும் வருது. இப்படி ஆரம்பிக்குது இந்த மாதம். ஆரம்பிக்கும் போது சண்டையில் ஆரம்பிக்குது, மொத்தத்தில் ஒரு பெண்ணால் அசிங்க அவமானத்தில் ஆரம்பிக்குது. 15 மே 23 இந்த மாதம் எச்சரிக்கையாக இருந்துங்க. அதுலேருந்து 18 மே 23 வரும், ரைட். அடுத்தது வாங்க, ஓடி போயிடலான்னு நினைக்கிறீங்க. இனி இங்கே இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஓடி போகணும். எங்கே ஓடி போகிறது? தூரமாக ஓடிப்போ, 400 கிலோமீட்டர் ஓடிப்போ வேலைக்கு, 4000 கிலோமீட்டர் ஓடிப்போ சிங்கப்பூர் மலேசியா. அப்படி சில சிந்தனை வந்து சில பேர் ஆக ஓடிப்போய் ஓடிப்போய் சம்பாதிக்கிறீங்க. அதுவும் ஒரு வகையிலையா, மூணு வகையில். அந்நிய மதக்காரர் ஹெல்ப் பண்ணுறான், ஒரு முகமதியை, ஒரு பிராமணன், ஒரு வைசியன், இன்னும் சில பேர் அரசாங்க உத்தியோகத்துக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்தீங்கல்ல அது கிடைக்குது. இளைய சகோதர சகோதரனால் சில லாபமும் கிடைக்குது. ஒரு பெண் நண்பியால் ஒரு நன்மை இருக்குது, இது ஆணாக இருந்தால். ஒரு பெண் நண்பனால் நன்மை இருக்குது, இது பெண்ணாக இருந்தால். நீங்கள் வாயை திறந்தாலே ஆவி பேசின மாதிரியே பேசுகிறீங்க. ஆமாம், நல்ல வார்த்தையே வரமாட்டேங்க, அதனால் கொஞ்சம் வாக்கு கட்டுப்பாடு தேவை. நீங்கள் பேசலை, உங்கள் கூட ஒரு ஆவி உட்காந்துருது, அதுவும் ஒரு பொம்பளை ஆவி. சிக்கல் வந்துடுது, எச்சரிக்கை தேவை. இப்போ முத்தான மூணு பலன் நோட் பண்ணுங்கள். 10 மே 2023 மிகச்சரிய 30 ஜூன் 2023 இருக்குது பாருங்கள். பின்மண்டை வலிக்குதுயா, ஏன் வலிக்குது? சிந்தனையா, சொத்து சேர்க்கணும், வீடு சேர்க்கணும், வாசல் சேர்க்கணும், அப்போ தான் பொண்ணே கொடுக்குறான். இப்படி சிந்தனை, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும். தாயை பற்றி சிந்தனை, தந்தையை பற்றி சிந்தனை, பொருளாதார சிந்தனை, இதுலேயே மண்டை வெடிக்கிற மாதிரி. இது வண்டி வாகன விபத்துயா, கரெக்டாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, இல்லைனாக்கா மண்டையில் அடிபடுது, பின்மண்டையில் அடிபடுது சாமி, எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா? இது முடிஞ்ச அப்புறமா 30 மே 2023 அங்கிருந்து 8 ஜூலை 2023 ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் கொடுக்குறதுனால பணம் வருது, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சுகம் கொடுக்குறதுனால பணம் வருது. இப்படிலாம் ஜோதிஷத்தில் பாயிண்ட் இருக்குதுப்பா. நான் சும்மாவா சொல்கிறேன். அது மட்டுமா, வெளிநாடு உத்தியோகம், வெளி மாநில உத்தியோகத்துக்கு போகலான்ற சிந்தனை வருது, கைப்பொருள் கொஞ்சம் செலவாகுது. யாரால் செலவாகுது? கண்ணியால் செலவாகுதுப்பா. அப்புறம் ஷேர் பிஸ்னஸ் இருக்குல்ல, அது தாராளமாக இந்த மாதம் பண்ணுங்கள், தப்பு வராது. அடுத்தது இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்டின் சந்திராசிரமம் தரப்படும், அதை எடுத்துக்கோங்க. பிறகு நீங்கள் மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் பிறருக்கும் சொல்லி அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்கய்யா. எவ்வளோ நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்கேன்,
இது நீ மட்டும் அனுபவிக்கலாமா? அதே சிம்மராசிக்கார அனுபவிக்க வேண்டாமா? ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபித்தம். சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.